ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புறாக்களை எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கலான்ருக்கேன். ஃபுல்லாகவே வந்துட்டு கொடுக்கலான்ருக்கேன். ஃபேன்சி புறாக்களை எல்லாத்தையுமே கொடுக்கலான்ருக்கேன். சாதா புறாக்களை தவிர சாதா புறாக்கள்லையும் ஒரு சில புறாக்களையும் கொடுக்கலான்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போது என்னென்ன பேட் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக போய் பார்ப்போம். ஓகேங்களா, என்னென்ன பேட் இருக்குன்றத ஃபுல்லாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா மொதினா. மொதினா ப்ரீடிங் பேர் தான், நல்ல குவாலிட்டியான பேர்டு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட சிக் எடுத்த பேர்டு இது. ஓகேங்களா, நல்ல ஒரு தரமான பேர்டு இது. ரெண்டாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனு ப்ரீடிங் பேர், எக்கில் தான் உக்காந்துருக்குது. நான் அதையும் காட்டுறேன் பார்த்துங்க, எக்கில் தான் உக்காந்துருக்குது. ரெண்டு எக்கும் வச்சுருக்கு, நல்ல கருவு சேர்ந்தும் இருக்குது. கொஞ்சம் எக்கோடையே எடுத்துக்கலாம். ப்ரீடிங் பேர் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, மேல் அண்ட் ஃபீமேல். மூணாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஷார்ட்டின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் பேர், ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஒர்த்தபுளான பேர்டு தான் இது. நாலாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஒர்த்தபுளான பேர்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னு தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பேர்டு. எல்லாத்தோட ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணலை. ரேட் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்துச்சுக்கோன்னு வச்சுக்கல, கண்டிப்பாக வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி லாட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். அஞ்சாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி ப்ரீடிங் பேர், ஆல்ரெடி ப்ரீட் ஆனது தான் இது. சரிங்களா, ப்ரீடிங் பேர் நல்ல ஒரு ஒர்த்தபுளான பேர் தான் இதுவும். நல்லா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் நல்லா சிலிப்பிகிட்டு இருக்கும். எல்லாமே நம்ம செட் பண்ண பேர்டு தான், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாக்களுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். எந்த மாதிரி ஏரியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மெயின் சிட்டியில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் கூட பண்ணித்தரலாம். நம்ம ஆறாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சிராஜி, ப்ரீடிங் பேர் தான், பிளாக் ஃபீமேலு மேல் சில்வரு. நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேரு, சைஸும் நல்லா ஹெவி சைஸில் இருக்கும். இது எக் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பேர்டு தான், ஆல்ரெடி எக் வச்ச பேர்டு. ஓகேங்களா, இது ஏழாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியனு, ஒயிட் மேலு சாண்டில் ஃபீமேலு. ப்ரீடிங் பேர் நல்ல ஒரு பேர் தான் இதுவும், குவாலிட்டியான ப்ரீடிங் பேர் பார்த்திங்கனாலே தெரியும். இது முஸ்கி, இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஒன்றுத்துக்கு மட்டும் லைட்டாக ரெக்க வெள்ளையாக இருக்கும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கிங்கும் நல்லாவே இருக்கும். ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா அடல்ட் பேர், ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டெயிலு, ப்ரீடிங் பேர் ஏஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் எக் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா மேட்டிங் ஆகி எக் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேரு, ஃபேன்டெயில் நல்லா ஹெவி பூட்டு தான், சைஸும் நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த ஃபேன்டெயிலில் வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல தரமான பேர்டு இதுவும், ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா பேர்டுமே எல்லாம் ப்ரீடிங்க்கு ரெடி ஆகி எக் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் புதுசாக வாங்கி செட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பேர்லாம் வாங்கி செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தபுளான ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களா எல்லாத்தையுமே கொடுக்குறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டெயிலு, இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 7 கள்ளிக்கிட்ட வந்துருச்சு. இதுவும் ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு, ஆனால் இது வரைக்கும் மேட்டிங் ஆகல. தீனி மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கு, தீனி மாற்றி இது வரைக்கும் மேட்டிங் ஆகி நான் பார்க்கல, ஆனால் வந்துட்டு தீனி மாற்றிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு லைன் பேர்டு தான் இதுவும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், கால் பூன்ஸும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டான் சிக்கு, இதில் அப்பா அம்மா நல்லாவே அடிக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களா இன்னும் வந்துட்டு விடலை, இப்போ தான் குஞ்சுலேருந்து நல்லா வெளியே நிற்கிது. சரிங்களா, இதுவும் விற்கிறதுக்கு தான் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம்.
இதோட அப்பா அம்மா வேணால் வந்துட்டு அடிக்க வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. இது ஓமர் ஃபீமேலு, சிங்கிள் பீஸு, இதையும் கொடுத்துடலான் இருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு லைனேஜ் பேட்டு தான், ரிங் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி பேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பேட்டோட ஐஸ் லைனாலும் காட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட கடந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா எக் வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டேன். அவுத்து விட்டதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாங்கினவங்க வீட்டுக்கு ஓடி போச்சு. மறுபடியும் வந்துட்டு அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து டேப் போட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலது கர்ணை ஃபீமேல் ஒன்று கிடக்கு, அது இல்லாமல் கர்ணை ஃபீமேல் சிக்கு ஒன்று கிடக்கு. இது போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட ஒரு சிலது கிடக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மூணு பேரா நாலு பேரா கேட்டிங்கன்னா ஒரு சில ஏரியாக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில ஏரியாக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொன்னீங்கன்னா கூட பண்ணித்தரலாம். இது எல்லாத்தையுமே நான் லாட்டாக கொடுக்குறதால வந்து பார்த்திங்கன்னா லாட்டாக இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கிங்க சரிங்களா. நீங்கள் வந்துட்டு கொடுக்குற பட்சத்தில் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டு, குவாலிட்டியான பேட்டு, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக பண்ணித்தரேன், ஓகேங்களா. அதே மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க, கார்த்திக் பிரதேஷ் மீடியாவில் இதுக்கப்புறம் வீடியோ வருமா அப்படின்ற உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஏன்னா புறாக்களை வச்சு தான் நம்ம வீடியோவே போட்டுக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு நான் இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து கண்டிப்பாக வீடியோ வரும், நீங்கள் தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி ஏமாற்றியோ இல்லை வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு வரல சரிங்களா. ஒரு ஆசைக்காக வந்தவங்க தான், நம்மளும் வந்துட்டு உங்களை மாதிரி தான் காசி போட்டு அதிகமாக வாங்கிட்டு வந்து விட்டு வச்சுருக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எல்லாருக்குமே கம்மி பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா. அதே மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்டே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னான்னு சொல்லிட்டு தெரியும்னா, என்னால் ஒரு சில ஏரியாக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, உங்களால் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.